ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்க, இறால் கோலா உருண்டை. எல்லாருமே இறால் வந்து வறுத்து சாப்பிடுவோம், தொக்கு வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃபராக கோலா உருண்டை அது மாதிரி ஸ்டார்டர் பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலான எஸ்எஸ் சுதா சந்தோஷை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து காசிமேடு போனேன் அப்படின்னு சொன்னலையா, அப்போ தான் நான் இறால் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாத்திரத்தில் இருக்கிற தனித்தனியாக ரெண்டு கூடை வாங்கிட்டு வந்தோம், 100 ரூபாய் 100 ரூபாய் அப்படின்ட்டு. இப்போ வந்து இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இறால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு க்ளீன் பண்ண முடியலன்னா அங்கேவே வந்து க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னாக்க ஒரு 20 or 30 ரூபீஸில் க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. இறாலுடைய மேல் தூள் மட்டும் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும், அது மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கோலா உருண்டை பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் இறாலுடைய குடல் எடுத்துடணும். அது நீட்டாக கருப்பு கலரில் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கத்தி வச்சு ரிமூவ் பண்ணால் கூட ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இழுத்தீங்கனாக்க வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குடலை ரிமூவ் பண்ண போகிறோம். இதே மாதிரி மொத்தமாக நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இந்த இறால் ரெண்டுத்துலேயும் வச்சு ஒரு 2-3 டிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி வந்து கோலா உருண்டை அந்த மாதிரி பண்ணி தரும்போது இது ஸ்டார்டர் மாதிரி இருக்குது, ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ரொம்ப டிஃபராகவும் இருக்கும், நம்ம எப்போவுமே சாப்பிட்டு எடுக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃபராக நம்ம பெரிய ஹோட்டல்ஸில் போயிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எப்போவுமே எறா க்ளீன் பண்ணும்போது நீங்கள் கம்பல்சரி எறாவை வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஸோ எறா கோலா உருண்டைக்கு தேவையானது இதில் குடல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள், சுத்தமாக குடல் அங்கே மேலே வந்து கருப்பு கலரில் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கோலா உருண்டை பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக பிரெட் க்ரம்ஸ் இருக்கணும், அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க. தென் வந்து கார்ன் பவுடர், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, கொஞ்சமாக வந்து மிளகு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அடிச்சுக்கோங்க. ஒரு முட்டை தேவைப்படும், ஏன்னா அந்த மேக்னெட் வந்து நல்லா கோலா உருண்டை பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு முட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ குடல்லாம் நீக்கினா இறால வந்து பொடி பொடியாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. சில பேர் மிக்சியில் அடிச்சுட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கோலா உருண்டை பண்ணிங்கன்னாவே சாப்பிடும்போது மென்னி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி எடுத்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், இதில் என்னென்னா பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு, கசகசா அண்டு மிளகு, இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டு. இதுதான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கார்ன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சமாக வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து முட்டையை ஒரே ஒரு முட்டை எடுத்து நல்லா அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எறா அதிகமாக இருந்தாக்க முட்டையோடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமான எறா எடுத்துருக்கிறதுனால ஒரு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் மேக்னேட் பண்ணிட்டு பிறகு நல்லா டைட் ஆகிடும். இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து பிரெட் க்ரம்ஸில் ரவுண்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 3 or 4 டைம்ஸ் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி விடுங்க.
நம்ம வீட்டில் கொஞ்சம் டிஃபராக பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க அதுலேயும் குழந்தைங்கள்லாம் விரும்பி ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்பயாவது இறா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ரோல் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. அதே மாதிரி இதை வந்து என்ன பண்ணணும்னாக்க, ஃப்ரிட்ஜில் கம்பல்சரி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கோலா உருண்டை உடையாமல் இருக்கும். 20 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ எடுத்துட்டு நம்ம ஆயில் காஞ்ச உடனே ஃப்ரை பண்ணிடலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்கிற எறா வந்து நல்லா வேகணும் அப்படின்னாக்க கம்பல்சரி நீங்கள் மீடியத்தில் வச்சு தான் வேக வைக்கணும். நீங்கள் ஸ்பீடில் வச்சிங்கனாக்கா மேலே மட்டும் கலர் மாறும், உள்ளே வந்து எறா வேகாது. ஸோ மீடியத்தில் வச்சு குக் பண்ணுங்கள். நீங்கள் எறா வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியாகவும் சாப்பிட்லாம். இதை நம்ம பிரித்து பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், எல்லாம் உள்ளே நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி சோம்பு கசகசா அப்படிலாம் இருக்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எறா நல்லா வெந்தும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலான SS சுதா சந்தோஷ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணனாலும் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸோட லிங்க் போட்டிருக்கேன், அதை மறக்காமல் போயிட்டு பாருங்கள். பிளேலிஸ்ட்லேயும் வந்து நான் வெஜிடேரியன் ரெசிபி, வெஜ் ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபி அப்படின்னு நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.